வணக்கம். நான் கேதீஸ்வரன், ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பிரதி நூலகராக கடமையாற்றுகின்றேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர் என்ற பின்னணியில் நான் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வு, அதாவது வந்து இந்த சேலமர்வு, ஒரு இணையவழி சேலமர்வு, இது பிரதானமாக செயல் திட்டம் சுருக்கங்களை நீங்கள் தயார் செய்வதற்கான ஒரு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கும். இதன் பின்னணியில இதை இந்த சேலமர்வை எமக்கு வழங்குவதற்காக இரண்டு வளவாளர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். ஒருவர் கலாநிதி திருமதி கல்பனா சந்திரசேகர், பிரதி நூலகர் மற்றும் நமது பிரதான நூலகர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம். அத்துடன் திருமதி கோமதி முருகதாஸ் அவர்களும் வளவாளராக இணைந்திருக்கின்றனர். அவரும் பிரதி நூலகர், ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இவர்கள் இருவரும் நூலகவியல் துறையில் நீண்ட கால அனுபவம், சேவை புலன்களில் பின்னணி கொண்ட மேலாளர்கள். இவர்கள் இந்த செயல் அமர்வுக்கு மிகவும் பொருத்தமானவர்களாக நாம் கண்டுகொண்டதால் அவர்களை இந்த செயல் அமர்வு வளவாளர்களாக தெரிவு செய்திருக்கின்றோம். இங்கே நான் ஒரு சில விண்ணப்பங்களை உங்களுடன் மேற்கொள்ள விரும்புகின்றேன். இங்கே இந்த ஷேரிங் ஆப்ஷன், அதாவது ஸ்லைட்டை ஷேர் பண்றது, அதாவது ஸ்கிரீனை ஷேர் பண்ற ஆப்ஷன் எல்லாருக்கும் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் பார்ட்டிசிபெண்டா இருக்கிறவர்கள் எக்காரணம் கொண்டும் நீங்க ஷேர் பண்ண வேண்டாம், வளவாளர்கள் மட்டும் ஷேர் பண்ணுவார்கள். நாங்கள் நேரடியாக இந்த செயலருக்கு உள்நுழையலாம். இந்த செயலரின் அறிமுகத்தை வழங்குவதற்காகவும் தொடர்ச்சியாக சில விடயங்களை கலந்துரையாடுவதற்காகவும் வளவாளர் கலாநிதி திருப்பதி கல்பனா சந்திரசேகர் அவர்களை அழைக்கின்றோம். அதனை தொடர்ந்து திருமதி கோமதி முருகாஸ் அவர்களும் கலந்து இந்த செயலமை வழங்க விண்ணப்பிக்கின்றோம். உங்கள் இடம் இது இந்த ஷேரிங் ஆப்ஷன் வழங்கப்படுகின்றது. நன்றி. நன்றி டாக்டர் கேதீஸ்வரன் அவர்களே. நான் திருமதி கல்பனா சந்திரசேகர் அவர்கள் கதைக்கிறேன். நான் கதைக்கிறது உங்களுக்கு எல்லாம் கேட்குது தானே? கேக்குது கேக்குது. நான் உங்களுக்கு முதல்ல இது இந்த எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நாங்கள் கான்ஃபரன்ஸ் மாநாடு ஒன்று 2022 ஆண்டிலே நடத்தியிருந்தோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாநாட்டினுடைய ஒரு பகுதியாக நூலகம் வந்து ஏடகம் 2022 என்ற ஒரு மாநாட்டினை நாங்கள் நிகழ்த்தியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த 2024 ஆம் ஆண்டில் நாங்கள் எங்களுடைய இரண்டாவது இந்த மாநாட்டை நடத்துகிறோம். இந்த மாநாடு வந்து உண்மையில் இது வழக்கமான ஆய்வு மாநாடுகளில் இருந்து சற்று வேறுபட்ட ஒரு வடிவத்திலே இதனை நாங்கள் நிகழ்த்த இந்த முறை யோசித்திருந்தோம். ஏனென்று சொன்னால் மற்ற பாடத்துறைகளைப் போலல்லாது நூலகவியல் துறையையும் நூலகங்களினுடைய மேம்பாட்டுக்கும் எங்களுக்கு இந்த மாதிரியான செயற்திட்டங்கள் கூடுதலாக பிரயோசனமாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் இதை ஒரு இந்த கருத்தரங்கை இந்த புதிய வடிவில் நிகழ்த்த விரும்பினோம். இந்த கருத்தரங்குக்கான கான்ஃபரன்ஸ் சேராக டாக்டர் கேதீஸ்வரன் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் நாங்கள் எங்களுடைய
டீமினுடைய கலந்துரையாடலின் பின்னர் இந்த இது ஒரு புதிய வடிவம் என்றபடியினால இது தொடர்பில் நாங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கும் இதில் தங்களுடைய செயற்திட்டங்களை சமர்ப்பிக்க விரும்புகிறவர்களுக்கும் ஒரு ஒரு முன்னோடியாக சில விடயங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவர்களுக்கு இந்த செயற்திட்டங்களை சரியான முறையில் வடிவமைத்து அனுப்புவதற்கு வசதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு இந்த கலந்துரையாடலை ஒழுங்கமைத்திருந்தோம். இந்த கருத்தரங்கு வந்து நூலக தகவல் விஞ்ஞான கருத்தரங்கு புரட்டாதி மாதம் 11ஆம் 12ஆம் திகதிகளில் நடக்க இருக்கின்றது. உங்கள் அனைவரையும் நாங்கள் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்றதுக்கு அழைக்கிறதோடு இதில் நீங்கள் உங்களுடைய செயற்திட்டங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இந்த முறை எங்களுடைய இந்த கருத்தரங்கினுடைய தொனிப்பொருள் வந்து அறிவு வலுவூட்டல் முயற்சியின் உந்து சக்திகளாக நூலகங்கள் என்ற தொனிப்பொருளில் நாங்கள் இந்த இந்த முறை இந்த கருத்தரங்கை நடத்த தீர்மானித்திருக்கின்றோம். இது நான் முன்னரே குறிப்பிட்ட மாதிரி யாழ்ப்பாண பல்கலைக்கழக சர்வதேச ஆய்வு மாநாட்டினுடைய ஒரு பகுதியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக வித்யானந்த நூலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இந்த கருத்தரங்கு வந்து நாங்கள் ஹைப்ரைட் மோட், அதாவது பிசிக்கலாக இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டும் நீங்கள் உங்களுடைய செயற்திட்டங்களை சமர்ப்பிக்கலாம், இல்லை தூரிடத்தில் இருக்கிறார்கள் ஆன்லைன் மூலமாகவும் உங்களுடைய செயற்திட்டங்களை சமர்ப்பித்து ப்ரெசன்ட் பண்ணுறதுக்குரிய வசதிகள் செய்யப்படும். உண்மையில் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இந்த ஆண்டு வந்து 2024ஆம் ஆண்டு வந்து பொன்விழா ஆண்டு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 1974ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த பொன்விழா ஆண்டை கொண்டாடும் விதமாகவும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய முதலாவது துணைவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் வித்யானந்தன் அவர்களினுடைய 100ஆவது பிறந்த தினமும் இந்த வருடத்திலே மே மாதம் 8ஆம் திகதி அவருடைய பிறந்த தினம் அமைந்திருந்தது. அப்போ அதனை நினைவு கூறும் விதமாகவும் தான் இந்த கருத்தரங்கை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த கருத்தரங்கின்ற முக்கிய அம்சங்கள் வந்து ஒன்று ஒரு முதன்மை உரை, கீனோட் அட்ரஸ் என்று சொல்வார்கள். நூலகத்துறையில் புலமையாளர் ஒருவனுடைய கருத்து பகிர்வு முதன்மை உரையாக இடம்பெறும். அதனை 2 நாட்கள் நடைபெற இருக்கிற இந்த கருத்தரங்கில் செயற்திட்டங்கள கருத்து பகிர்வு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இதில் புதிய நுட்பங்களையும் நூலக நடைமுறைகளையும் நோக்கமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட நூலக செயற்திட்டங்கள் பற்றிய ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து முக்கிய அம்சமாக இருக்கும். இது தொடர்பில் தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிறோம். மற்றது நூலக கண்காட்சி ஒன்று நடத்தப்பட இருக்கிறது. இந்த நூலக கண்காட்சி என்று சொல்கிறது வந்து நூலக தகவல் வளங்கள் மற்றும் நூலக சேவைகள் தொடர்பில் காட்சிப்படுத்தல்களை மேற்கொள்வதற்கு யோசித்திருக்கின்றோம். இது இந்த நூலக கண்காட்சி வந்து நாங்கள் எங்களுடைய சப்ளையர்ஸ் அவர்களுடன் இணைந்தும் மற்றது பொது நூலகங்கள் அவர்களுடைய சில சிறப்பான செயற்திட்டங்களை இங்கே காட்சிப்படுத்துறதுக்குரிய வசதிகளை செய்து கொடுக்கறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இது தவிர ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடாத்தப்பட இருக்கின்றது. சமூக மேம்பாட்டிற்கான நூலகங்கள்
அதாவது நூலகங்கள் வந்து இன்றைக்கு சமூகத்தோடு இணைந்து வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து அனைவரிடமும் காணப்படுகின்றது. அப்போ அது தொடர்பிலையும் நாங்கள் எமது பிரதேசம் சார்ந்தது, அதாவது வடமாகாணம் முழுமைக்குமான இருக்கிற எல்லா வகையான நூலகங்கள், பாடசாலை நூலகங்கள், பொது நூலகங்கள், விசேட நூலகங்கள், பல்கலைக்கழக நூலகங்கள், எல்லா வகையான நூலகங்களும் இந்த சமூகத்தோடு இணைந்து சமூகத்துக்கான செயற்திட்டங்களை என்ன மாதிரி நூலகங்கள் அதில் பங்களிக்கலாம் என்றது தொடர்பில் ஒரு கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற இருக்கின்றது. முக்கியமாக இந்த 4 அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த கருத்தரங்கு 2 நாள் கருத்தரங்கு அமைந்திருக்கும். இதில் செயற்திட்ட சுருக்கங்கள் தொடர்பிலான விடயங்களைத்தான் நாங்கள் இன்றைய இந்த கலந்துரையாடலில் நாங்கள் கதைக்கப் போகின்றோம். இந்த செயற்திட்டங்களை நாங்கள் நீங்கள் நூலகர்களாக இருந்தாலும் நூலகத்துறையில் பணி செய்கிறவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஏதாவது நூலகத்தினுடைய மேம்பாடு தொடர்பில் சில செயற்திட்டங்களில் நீங்கள் இன்வால்வ் ஆகி இருந்திருந்தால் அது உங்களுடைய நூலகத்தினுடைய வளர்ச்சிக்கானதாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது செயற்திட்டங்களில் நூலகம் வந்து அதில் ஒரு பகுதியாக உள்வாங்கப்பட்ட செயற்திட்டங்களாக இருக்கலாம். அந்த செயற்திட்டங்களில் இந்த நூலகம் தொடர்பான தனிய நூலகம் என்று நூலகவியல் என்று நாங்கள் சொல்லிக்கல, தனிய நூலகங்கள் மட்டுமில்லை தகவல் விஞ்ஞானம் என்ற ஆஸ்பெக்ட்லேயும் இதை பார்க்கலாம். இதுகள் தொடர்பில் நீங்கள் ஏதாவது ப்ரொஜெக்டில் இணைந்து செயற்பட்டிருப்பீர்களாயிருந்தால் அது தொடர்பான செயற்திட்ட சுருக்கங்களை சமர்ப்பித்து இந்த கருத்தரங்கில் நீங்கள் உங்களுடைய செயற்திட்டங்களுக்கான ஒரு பார்வையாளர்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் மற்றவர்கள் என்ன மாதிரியான செயற்திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தொடர்பான ஒரு அறிவையும் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு இந்த கருத்தரங்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இனி தொடர்ந்து இந்த செயற்திட்ட சுருக்கங்கள் எப்படி தயாரிக்கலாம், இது தொடர்பான சில தகவல்களை திருமதி கோமதி முருகதாஸ் அவர்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். வணக்கம். கதைக்கிற கேக்குது என்ன நான் கதைக்கிறது? நீங்க கூட எங்கட லைப்ரரி வெப்சைட்ல பாத்தீங்களே இருந்தா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னா கூகுள்ல போய் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னா லைப்ரரி வெப்சைட்ல பாத்தீங்களே இருந்தா கீழே சிம்போசியம் ஃபிளையர் இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, சிம்போசியம் ஃபிளையர் தமிழ்ல போட்டிருக்கு, அதை விட சிம்போசியம் வெப்சைட் என்று போட்டிருக்கு. இது நீங்க நார்மலா கூகுள்ல போய் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னா லைப்ரரி அண்டு தானே நீங்கள் என்றா இதுக்குள்ள வரும், இதுக்குள்ள எல்லா தகவல்களும் இருக்குது பூரணமா. இப்ப செயற்திட்டம் என்று சொல்லிக்கல உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்க ஏதாவது ப்ரொஜெக்ட்ஸ் செய்திருந்தா உங்களோட நூலகத்துல இருந்து ஏதாவது ப்ரொஜெக்டுகள் நீங்கள் செய்து, அது சின்னனா இருக்கலாம் பெருசா இருக்கலாம், ஆனா ஒரு வளமைய செய்யறதல்லாத ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு புது வடிவத்துல செய்யப்பட்ட ஒரு ப்ரொஜெக்டா இருந்தா, அந்த ப்ரொஜெக்ட் வந்து இப்ப நீங்க இனி செய்ய போறோம் என்றது வேண்டாம். ஏனெண்டா நாங்க இனி செய்ய போறோம்னு நினைக்கிறது வந்து சில வேளை கற்பனையில செய்யக்கூடியதா இருக்கும், ஆனாலும் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறக்குள்ளே அதுல சில வேளை சில சிக்கல்கள் வரும். அப்ப இப்ப நாங்க செய்து முடிச்சதாயும் இருக்கலாம் ஓரளவு மேல, இல்ல செய்ய தொடங்கி ஒரு அரைவாசிக்கு போயிட்டோம் இன்னும் அது கம்ப்ளீட் பண்ணல, ஆனா கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கிறோம், அப்படியான ஏதாவது ப்ரொஜெக்ட் நீங்கள் முடங்குடலாம் எல்லாரும் ஒவ்வொன்று ஒவ்வொன்றாவது சின்ன சின்ன உங்களோட லைப்ரரி எல்லாம் செய்திருப்பீங்க, அப்படியான ப்ரொஜெக்டை வந்து நீங்க மெட்ராக்களோட ஷேர் பண்றதன் மூலம்
மற்றவர்களும் அப்படியான ஒன்று செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அதே நேரம் நீங்கள் செய்த விஷயமும் மற்றவர்களுக்கு தெரிய வந்து இங்கே ஒரு இடத்துல டாக்குமெண்ட்ரியாக இருக்கும். இப்போ அது வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம், அந்த அப்ச்ராக்ட் வந்து பப்ளிஷ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை உங்களுக்கு இருக்கும் வைப்போம். அப்போ கிட்டத்தட்ட எல்லா லைப்ரரியிலும் அட்லீஸ்ட் ஒவ்வொன்று ஒவ்வொன்றாவது நீங்கள் எதுவும் சின்ன சின்னனா செய்திருப்பீங்க புது விஷயங்கள், அதுகள் மற்றவர்களுக்கு கட்டாயமே தெரியப்படுத்த இது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக தான் நாங்கள் கருதுகிறோம். இதுல வந்து இது என்ன மாதிரி ஒரு வடிவத்துல நீங்க தயாரிக்கணும், எல்லாத்தையும் ஒரு ஃபோமெட்ல இருக்கணும்ன்றக்காக நாங்கள் இது தயாரிக்கிறதுக்குரிய வடிவம் அதுக்குரிய அமைப்புகளை பற்றி இதுல நாங்க விளக்கம் போட்டிருக்கிறோம். அதை கிளிக் பண்ணி இங்கிலீஷ்ல போனீங்கள்டா இதுல ஓத்தர்ஸ்ன்றதை கிளிக் பண்ண வேணாம். இதுல ஓத்த கைட்லைன்ஸ் இங்கிலீஷ்லயும் இருக்குது தமிழ்லயும் இருக்குது, நாங்க தமிழை கிளிக் பண்ணுவோம். இதுல நாங்க போட்டிருக்கிறோம் என்னென்ன மாதிரி நாங்க தயாரிக்கணும் வேண்டியத சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல நாங்கள் சுருக்கம் என்று சொல்லி அப்ட்ராக்ட் கேட்டோம்னா அது சரியான சின்னனா இருக்கும், சரியா வாசிக்க ஆக்களுக்கு உண்மையா என்ன செய்த நீங்கள் என்று விளங்காதுன்றதுக்காக நாங்கள் இதை எக்ஸ்டெண்டட் அப்ட்ராக்ட் வடிவத்துல கேட்கிறோம். அதாவது கொஞ்சம் விரிவாக்கி நீங்கள் அப்ட்ராக்ட்டா வளமையா 250-300 சொற்களுக்கு உள்ள வரும். அப்ப அதுக்குள்ள சில வேளையில என்ன சொல்ல வர நாம் அந்த ப்ரொஜெக்டை பற்றின்றது அந்த அப்ட்ராக்டை வாசிக்கிற அளவுக்கு விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கும்ன்ற வழியை நாங்கள் இதில் கொஞ்சம் பெரிசா எக்ஸ்டெண்டட் அப்ட்ராக்ட்னு கேட்குறோம். அது மினிமம் 400 தொடக்கம் 600 சொற்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்குறோம். உங்களோட ப்ரொஜெக்டின் திறமையை பொறுத்து சில வேளை நல்லொரு ப்ரொஜெக்ட் ஆனவங்களால 400 சொல் எழுத முடியாமல் இருக்கிற கொஞ்சம் குறைவாக இருக்குன்றாலும் அது நல்லொரு ப்ரொஜெக்டாக இருந்தால் நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுவோம். அதனுடைய சொற்களே ஒரு பெரிய லிமிட்டேஷனை நினைக்க வேண்டாம். நல்ல விஷயமா இருந்தா நீங்கள் அதை கட்டாயமா சமர்ப்பிச்சு மற்றாக்களுக்கும் தெரியப்படுத்த வேணும் என்று யோசிங்கோ. இதுல வந்து நாங்கள் இந்த திகதியால் நீங்க பார்க்கலாம், அது நீங்களே பார்த்து இதுல அறியலாம். இயலுமான அளவுக்கு நாங்கள் 27ஆம் தேதி ஜூன் மாதத்துக்குள்ள எதிர்பார்க்கிறோம். கொஞ்சம் எதும் உங்களுக்கு டைம் எழுதி போட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது என்றா கூட நீங்கள் எங்களோட கதைச்சு பேசி அந்த டைம்ல சின்ன மாற்றங்கள் எதுவும் செய்யலாம். ஆனபடியா இப்பயே எழுத தொடங்குங்க, டைம் காணாது எழுதேலாதுன்னு நினச்சி விட்டுட வேண்டாம். எழுதி ஒரு அளவுக்கு போயிட்டீங்க, ஒரு ஐடியா எடுத்துட்டீங்கள்ண்டா நாங்கள் பிறகு கொஞ்சம் நாங்களும் சேர்ந்து எல்லாரும் உதவி செய்வோம். உங்களுக்கு ஏதாவது எழுதுறதுக்கு உதவியல் தேவையென்றாலும் எங்களோட லைப்ரரியில இருக்கிற யாரையும் உங்களுக்கு உதவிக்கு சேர்த்து விடலாம். ஏதாவது இப்போ உங்கள்ட்ட சரியா ஒரு ப்ரொஜெக்ட் இருக்குது, எழுதுறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்றாலும் இந்த லைப்ரரியில் இருக்கிற எல்லாரும் உதவி செய்த காய்த்தமே நாங்கள் இருக்கிறோம். அதனபடியே எல்லாரும் ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ரொஜெக்ட் என்றாலும் எங்களுக்கு இதில் சமர்ப்பிச்சு உங்களோட நாலேஜை மற்றாக்களோட ஷேர் பண்ணுவீங்கள்ன்ட்டு எதிர்பார்க்குறோம். அப்போ இது என்ன மாதிரி தயாரிக்கிறதுன்றதுல இதில் சுருக்கமாக நாங்கள் இப்போ இங்கிலீஷில் கம்ப்ளீட் ஆன ஒன்று இருக்குது, ஆனால் இருந்தாலும் நாங்கள் தமிழில் உங்களுக்கு ஒரு சின்னன் போடுறோம். இதுலேயே ஏதாவது விளக்க குறைவுகள் இருந்தால் நீங்கள் ஆங்கிலத்திலையும் பார்க்கலாம். டைப் பண்ணி வேர்டில் நீங்கள் சமர்ப்பிக்க வேணும். இப்போ கையால் எழுதி தெரியலாது, அது வளமையாக உங்களுக்கு தெரியுமே. நான் அப்ட்ராக்ட்ஸ் எதுவும் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வளமையை டைப் பண்ணி வேர்டில் டாக்குமெண்ட்டாக கொடுப்பீங்கள். இதன் தலைப்பு வந்து சுருக்கமாகவும் ஆனால் உங்களோட செயற்திட்டம் என்னன்ற உள்ளடக்கத்தை விளக்குவதாகவும் இருக்க வேண்டும். அதாவது இந்த டைட்டில பார்த்த உடனே எங்களுக்கு விளங்கணும், கிட்டத்தட்ட இந்த ப்ரொஜெக்ட் இப்படித்தான் போகும் என்ற ஒரு ஐடியாவே இருக்கும். சில வேளை இப்ப டைட்டில வேற விதமா சொல்லி உள்ளுக்குள்ள வேற விதமா போற மாதிரி இல்லாமல் அந்த டைட்டில பார்க்கவே உங்களோட ப்ரொஜெக்ட் என்னன்றது ஒரு ஐடியா எடுக்கக்கூடிய விதமா சுருக்கமாகவும் உள்ளடக்கத்தை பிரதிபலிப்பதாகவும் இருக்க வேண்டும். இதுல 400 தொடக்கம் 600 சொற்கள் இருக்கணும் என்று நான் அதில் சொல்லிட்டேன். இதை நாங்கள் 4-5 பிரிவாக பிரிக்கிறோம். முதல் நீங்கள் அறிமுகம், அந்த ப்ரொஜெக்ட் சார்ந்து ஒரு அறிமுகம் எழுத வேணும். அறிமுகம் என்று சொல்லிக்க உங்களுக்கு தெரியும், இன்ட்ரடக்ஷன் உண்டு, ஒரு ப்ரொஜெக்ட் செய்கிறோம்டா இந்த தலைப்பு சம்பந்தமான ஒரு பின்னணி தகவல்களை சொல்லணும். உதாரணமா ஒரு பிளைண்ட் பீப்புளுக்கு நாங்கள் ஒரு ஒரு லைப்ரரியில ஒரு செக்ஷன் அமைக்கிறோம் என்று வையுங்கோ. அப்போ இந்த ஒரு பப்ளிக் லைப்ரரின்ற முக்கியத்துவம் என்ன, எல்லா மக்களுக்கும் நாங்கள் சேவை செய்ய வேண்டியது முக்கியம், எல்லா வகையான ஆக்களுக்கும் இதில் நாங்கள் தண்ணிக்கல, இந்த டிசேபிளான ஆக்களை நாங்கள் புறக்கணிக்கே இல்லாது, அவைகளுக்கு கட்டாயமாக ஒரு ஒரு இது அவசியம் என்னடா, இப்போ இன்ஃபர்மேஷன் அக்சஸ் வந்து எல்லாருக்குமே இம்பார்ட்டன்டான ஒன்றா இருக்குது அப்படி என்று சொல்லி ஏன் அந்த தலைப்பு உங்களுக்கு அவசியம் என்றது அந்த பந்தியை வாசிச்சோடும். இந்த ப்ரொஜெக்டை சும்மா காசு கிடைச்சபடியே நாங்கள் செய்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த ப்ரொஜெக்ட் வந்து எங்கட லைப்ரரி செய்ய வேண்டியதின் அவசியம் என்னன்றது அந்த அந்த பின்னணியை வாசிக்க விளங்கக்கூடிய விதமாக நாங்கள்
ஒரு பின்னணி தகவல், அது நீங்கள் வடிவாக எழுதுவீங்க. எந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும் அந்த தலைப்பை நான் தெரிவித்ததுன்ற நோக்கம் என்ன, இந்த ப்ரொஜெக்டை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் வேண்டி நினைச்சது என்ன பிரச்சனை காரணமா, இப்போ இப்போ அப்படியான ஆட்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்காம இருக்குது, அவைகளுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்யாம இருக்கிறோம். அது குறைஞ்ச எண்ணிக்கையான ஆட்களா இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது அவசியம் என்னண்டா, இப்போ நார்மலான ஆட்களுக்கு எல்லா இடமுமே போய் எடுக்கக்கூடிய வசதிகள் இருக்குது, ஆனால் டிசேபிளான ஆட்களுக்கு இந்த பப்ளிக் லைப்ரரி கட்டாயம் செய்ய வேணும். அப்படி என்று நீங்கள் அதை வாசி கேட்கல, அந்த தலைப்பு எவ்வளவு தூரம் அவசியமானது என்றது வெளிக்கொணரக்கூடிய கொஞ்சம் வசனங்கள் பின்னணி தகவல்கள் போட வேணும். அடுத்தது போல இந்த ஒப்ஜெக்டிவ், என்ன நோக்கத்துக்காக நாங்கள், அதாவது டு ப்ரொவைட் அக்சஸ் டு திஸ் ஒன், அதாவது இவைகளுக்கு நாங்கள் இந்த அக்சஸை கொடுக்கறதுக்காக அல்லது இந்த இந்த சேவையை விரிவாக்குவதற்காக என்ன நோக்கத்துக்காக நாங்கள் இந்த ப்ரொஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணினோம். ஒரு நோக்கம் இல்லாமல் நாங்கள் செய்ய மாட்டோம் தானே என்ன. இப்போ எங்களோட யூனிவர்சிட்டியில தமிழ் லைப்ரரி ஒன்று போட்டோம். அப்போ என்ன நோக்கத்துக்காக போட்டோம், இந்த தமிழ் சார்ந்த விடயங்களை ஒரே இடத்துல இருந்து பார்க்கறதுக்கு, இந்த அரியதுகளை நாங்கள் சேகரிக்கிறதுக்காக, இது இந்த மக்கள் வந்து இந்த தமிழ் சார்ந்த விடயங்களை ஒற்று லைப்ரரியில இருந்து அக்சஸ் பண்றதுக்காக அப்படி என்று சொல்லி நாங்கள் என்ன நோக்கம் என்றது நாங்கள் அதில் சொல்லப்பட வரோம். அப்போ முதலாவது அறிமுகத்தில் நீங்கள் 180 சொற்கள், குறைந்தது 180 சொற்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட தலைப்பு வந்து, ஏன் இந்த தலைப்பை நான் தெரிவு செய்தேன், இந்த தலைப்பின் முக்கியத்துவம் என்ன, இந்த ப்ரொஜெக்டை நான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தொடங்கினதின் பிரச்சனை என்ன, என்னென்ன பிரச்சனைகள் இந்த நூலகத்துக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் என்றுதான் நாங்கள் ஒரு ப்ரொஜெக்டை செய்கிறோம். அப்ப அது சார்ந்த ஒரு பின்னணி தகவலை கொடுத்து இந்த ப்ரொஜெக்டின் நோக்கங்கள் என்னன்றது இதில் சொல்லப்பட வேணும். அடுத்தா போல இந்த செயற்திட்ட அமுலாக்க படிமுறைகள், என்ன மாதிரி நாங்கள் இந்த செயற்திட்டத்தை, இந்த ப்ரொஜெக்டை நாங்கள் அமுலாக்கத்துக்கு கொண்டு வந்தோம், என்னென்ன முறைகளை பாவிச்சோம். இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணினோம், இல்லை நாங்கள் இன்னது வாங்கினோம், வாங்குறதுக்கு எங்களுக்கு காசு பிரச்சனை இருந்தது, காசை இன்னிடத்துல பெற்றோம், அது அது சார்ந்த அந்த அதை அமுலாக்குறதுக்கு நாங்கள் என்னென்ன வடிவங்களை பயன்படுத்தினாங்க, அந்த அமுலாக்கத்தை நீங்க சொல்லணும். அப்போதான் இன்னொரு லைப்ரரியால் உங்களுடைய அமுலாக்கத்தை வாசிச்சு அவரும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கும், அதுக்கேற்ற முறையில நம்முடைய அமுலாக்கம் எழுதப்பட வேண்டும். நீங்க என்ன மாதிரி இந்த ப்ரொஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தீங்க என்றது அதுல அந்த செயற்திட்ட அமுலாக்க படிமுறைகள்ல வர வேணும். அடுத்தா போல இந்த செயற்திட்டத்தை நீங்க செய்ததால கிடைத்த முடிவுகள், அதாவது இப்ப ஒரு டிசேபிள் ஆக்களுக்கு நீங்கள் செய்யல, அந்த அவைகளுக்கு வந்து சுலபமாக வந்து தங்களுக்கு வேண்டிய தகவல்களை தாங்களே பெறக்கூடியதாக இருந்தது. அது சில வேளை 2 பேர் 3 பேர் தான் அங்கே வாரதா இருக்கலாம், ஆனாலும் அந்த 2 3 பேருக்கும் நாங்கள் அந்த சேவையை செய்கிறோம்னா அது ஒரு பெரிய ஒரு சேவை. அப்போ நீங்கள் அதை வடிவ எழுத வேணும், என்ன மாதிரி இதை நீங்கள் செய்ததன் மூலம் அடைந்த பலாபலன்கள் என்ன, அதை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ண வேணும். வேற யூனியன் வேற லைப்ரரியில் இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, நாங்கள் இப்படி செய்த நாங்கள் இதால் இவ்வளோ பேர் நன்மை அடைகினோம் அப்படி என்று சொல்லி நீங்கள் அதை அதன் எதிர்பார்க்குகளையும் விதப்புறகளையும் அதில் ஒரு 180 சொற்களுக்கு எழுதலாம். கடைசியாக முடிவுரி உண்டு, இந்த ப்ரொஜெக்டை செய்ததால் இன்ன முடிவு, உங்களுக்கு இந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இன்ன மாதிரி வெற்றி பெற்றுக்கிறோம்ன்ற மாதிரி நீங்கள் அதில் முடிவுரை சொல்லுவீங்க. அதுக்கடுத்தா போல மேலும் இந்த ப்ரொஜெக்டை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யலாம் என்று சொல்வீங்க, அப்படி சொல்றதன் மூலம் இன்னொரு லைப்ரரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கல அதுக்கேற்ற முறையில் செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது உங்களோட ப்ரொஜெக்டை மற்றால் பார்த்து கொண்டிருக்கிறாள், நாங்களும் கிட்டத்தட்ட இது மாதிரி ஒன்று செய்யலாம், அல்லது இதை விட இதுக்கு மேற்படிய நாங்கள் இன்னும் மெட் பண்ணி இதை விட வடிவ செய்யலாம்ன்ற ஒரு எண்ணம் வரக்கூடிய விதமாக உங்களோட ப்ரொஜெக்ட் எழுதும். அது ஒரு சின்ன ப்ரொஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் வடிவ எழுதுறதன் மூலம் அதை வெளியில மற்றாக்களுக்கு ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் என்ன உதவி தேவை என்றாலும் எங்களை லைப்ரரியில் இருக்கிற ஸ்டாஃப் வந்து உதவி செய்தினா மறுபடியாக நீங்கள் பயப்படாமல் நீங்கள் செய்த ப்ரொஜெக்ட்ஸை கதைச்சு இன்னதான் செய்திருக்கிறோம் இதை எழுதலாமோ என்று கேட்டு அப்போ இதுக்கு என்ன எழுதணும் என்று கதைச்சு பேசி நீங்கள் செய்கிறதுக்கு எல்லாரும் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கணும். இந்த இந்த அப்ஸ்ட்ராக்டுக்குள்ளே நீங்கள் அட்டவணைகள் படங்கள் உள்ளடக்கப்படக்கூடாது. ஆனால் ப்ரெசன்டேஷன் செய்யக்குள்ள ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் என்ன மாதிரியானதுலாம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து போடலாம், டேபிள்ஸ் ஏதாவது இருந்து அதெல்லாமே நீங்கள் ப்ரெசன்டேஷன் செய்யல செய்யலாம். ஆனால் இந்த அப்ட்ராக்ட்னு நாங்கள் சப்மிட் பண்ணுற பிரிண்ட் பண்ண போகிற டாக்குமெண்ட்டில் அட்டவணைகள் படங்கள் அதுகள் உள்ளடக்கப்படக்கூடாது. ஏன்னா இது ஒரு சுருக்கமான விஷயத்தை சொல்லிக்கல அதுகள் போடுறே இல்லை வளமையை, அதை விட கீவேர்ட்ஸ்ன்னு நாங்கள் போடணும். என்னென்னா அந்த கீவேர்ட்ஸை வச்சுத்தான் நாங்கள் தேடக்கூடியதாக இருக்கும். இன்னொருவர் தகவலை தேடிக்கல
அந்த கீவேர்ட்ஸை பாவிச்சு தான் தேடுவீங்க. அப்போ உங்களோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி மூன்று தொடக்கம் அஞ்சு கீவேர்ட்ஸ் நீங்கள் இதில் போடலாம். மற்றது செயற்திட்டத்தின் அந்த அப்ஸ்ட்ராக்டின் கடைசியில் இப்போ நீங்கள் ஏதாவது டெஃபினிஷன்ஸுக்கு பார்த்துருப்பீங்க, மெத்தடாலஜி என்னொரு ஆளின் ரிசர்ச்சை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, வேறு ஆக்கள்கிட்ட இருந்து நாங்கள் வேறு பப்ளிகேஷன்ஸில் இருந்து நாங்கள் தகவல்களை எடுத்திருந்தால் கட்டாயமாக நாங்கள் அதை ரெஃபரன்சஸ்ன்னு சொல்லி அந்த லிஸ்ட் உசாத்துணை வளங்கள்னு சொல்லி கடைசியில் வளமையாக போடுறது வளமை. அப்படி போட இல்லையென்றா அது பிளேஜரிசம்னு சொல்லி, அதாவது இன்னொரு ஆளின்ற தகவலை நாங்கள் களவெடுத்த மாதிரி இருக்கும், அதனுடைய நாங்கள் அப்படி செய்யலாது. அப்போ நீங்கள் செயற்திட்டத்தின் இறுதியில் மிக குறைவான, அதாவது ஐந்திற்கு குறைந்த அவசியமான ஒரு கொஞ்சம், அதாவது ஒன்று தொடக்கம் ஐந்துன்னு தான் நாங்கள் இதில் கருதுகிறோம். நீங்கள் ஒன்று ரெண்டு போட்டாலும் சரி, ஆனால் ஐந்திற்கு மேற்படாத உசாத்துண வளங்கள் சேர்க்கப்பட வேண்டும். உசாத்துண வளங்கள் எழுதுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டைல் வளமையாக பாவிக்கிறோம் நாங்கள். அதுக்காக உங்களுக்கு ஏபிஏ ஏழாவது எடிஷன் விதிகளுக்கு அமைய நீங்கள் போட வேணும். இந்த ஏபிஏ ஏழாவது எடிஷனுக்கு அமைய உங்களுக்கு எழுத தெரியுமோ தெரியாதுன்றக்காக நாங்கள் இங்கிலீஷ்லேயே அதுக்குரிய லிங்க் கொண்டு போட்டிருக்கிறோம், அதை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். அந்த லிங்கில் போனீங்களா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் நாங்கள் என்ன மாதிரி ஏபிஏ ஏழாவது எடிஷன் விதிகளுக்கு அமைய எழுதலாம் என்பதை அவை போட்டிருக்கிறேன். அப்போ அதை பார்த்து நாங்கள் போடலாம். அதாவது ஒரு ஜேர்னல் ஆர்டிக்கல் என்ன இந்த மாதிரி, ஒரு புக்கில் இருந்து எடுத்தேன்டா இன்னண்டு, ஒரு வெப்சைட்ல இருந்து எடுத்தேன்டா இன்னண்டு போடுறது என்ற முழு விவரமும் அதில் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் தயாரிக்க போகிற பக்கம் வந்து ஏ4 சைஸை இருக்க வேணும். எல்லா மார்ஜின்ஸும் அந்த பக்க விளிம்புகள் ஒரு அங்குல அளவுடையதாக இருக்கணும். நாங்கள் வளமையாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல தான் எடுக்கிறோம் நாங்கள், அதால் தான் உங்களுக்கு இதை சொல்கிறோம். இந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் டைப் பண்ண தொடங்கிக்கே பார்க்கலாம். இங்கிலீஷ்லேயும் கொடுக்கலாம், தமிழ்லேயும் கொடுக்கலாம். தமிழில் கொடுக்குறதா இருந்தால் கழகம் என்ற ஃபண்ட் பாவிக்கணும். இங்கிலீஷாக இருந்தால் நாங்கள் டைம்ஸ் நியூ ரோமன், இங்கிலீஷுக்குரியதெல்லாம் மற்ற இங்கிலீஷ் வேர்ஷனில் போட்டிருக்கிறோம், அது டைம்ஸ் நியூ ரோமன் பாவிக்கிறோம். எழுத்தின் சைஸ் வந்து 12 பாயிண்டில் விடுறோம். வரி இடைவெளி, அதாவது பேராகிராஃப் பேச்சு ரெண்டு லைனுக்கு இடப்பட்ட இது வந்து ஒரு இடைவெளி என்று கொடுக்குறோம். மற்ற செயற்திட்டத்தின் சுருக்கம் தலைப்பு வந்து சென்டர் பண்ணி போல்டு பண்ணி இருக்கும். மற்றதை வந்து நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி எங்களோட ஃபார்மேட்டுகளே எடுப்போம். இதை சமர்ப்பிக்கிற முறை போட்டிருக்கு 27/6/2024 முதல். இதில் ஒரு இமெயில் அட்ரஸ் போட்டிருக்கிறோம், இந்த இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேணும். இங்கிலீஷில் நாங்கள் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று போட்டிருக்கிறோம், அந்த டெம்ப்ளேட்டை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆனால் அதே ஃபார்மேட்டில் தான் உங்களோட தமிழ் வரும். ஆக ஃபொண்ட் சைஸ் ஃபொண்ட் வந்து இதில் நான் போட்ட இந்த சைஸில் எடுத்தீங்களா சரி, கழகம் ஃபொண்டில் 12 பாயிண்ட் எடுத்தீங்களா சரி. இதை விட நீங்கள் இதை சமர்ப்பிக்க ஒரு ஆய்வாளர் உறுதியுறு என்று ஒன்று வரும், அது கல்பனா மிஸ் உங்களுக்கு அதை பற்றி விளங்கப்படுத்துவா. நான் இதில் உங்களுக்கு இங்கிலீஷ் எடுத்து உங்களுக்கு அந்த இதை காட்டுறேன், என்ன டெம்ப்ளேட் இருக்குன்றதை. இதுதான் நாங்கள் இங்கிலீஷில் போட்டது, இதை நீங்கள் அப்புறம் ஆறுதலாக பார்க்கலாம். இந்த எக்ஸ்டெண்டட் அப்ஸ்ட்ராக்ட் டெம்ப்ளேட்னு ஒன்று போட்டிருக்கிறோம். இதில் நீங்கள் டைட்டில் ஆஃப் த பேப்பர் அது தமிழில் போடுவீங்க, அதன் ஃபொண்ட் சைஸுகள் இதில் நாங்கள் வேற போட்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் அங்கே நாங்கள் 12 கழகம் என்று போட்டிருக்கிறோம். ஆனால் போல்ட் பண்ணினதை போல்ட் பண்ணலாம். கீழே ஓத்தர்ஸின் நேம் போட்டு ஓத்தர்ஸின் அஃபிலியேஷன், அதாவது இந்த இப்போ பப்ளிக் லைப்ரரி ஜப்னா ஏதாவது உங்களுக்கு இருக்குந்தானே, ஒவ்வொரு தரம் அட்டாச் டு ஒரு ஒரு லைப்ரரியோ ஏதோ ஒன்று இருக்கும் அதை போடுங்க. இப்போ 3-4 ஓத்தர்ஸ் சேர்ந்து எழுதி இருந்தால் நாங்கள் ஒரு ஆளோட தான் தொடர்புகளை வச்சுக்கொள்வோம். 3-4 பேருக்கும் தொடர்பு கொள்வது சிரமம் என்றபடியே அந்த கொரஸ்பாண்டிங் ஓத்தரின் டீட்டெயில்ஸ் இதில் வடிவாக எழுதப்பட வேணும். அந்த ஒரு ஆளோட தான் நாங்கள் தொட அந்த கொரஸ்பாண்டிங் ஓத்தரின் ஆளோட மட்டும்தான் நாங்கள் தொடர்பு கொள்வோம். பிறகு இங்கால நாங்கள் இப்படி இன்ட்ரடக்ஷன் ப்ரொஜெக்ட் பிளான் அண்ட் மெத்தட்ஸ் இது இங்கிலீஷில் போடுறோம். இதே மாதிரி அங்கே தமிழில் போட்ட தலைப்புகளை போட்டு நீங்கள் பந்தி பந்தியாக பிரித்து போடும். சில வேளை பந்தி பிரிக்கிறதுல சில சிரமங்களும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் போட்டு எழுதுங்க, நாங்கள் பிறகு எதுவும் திருத்தங்கள் செய்யணுமெண்டா செய்வோம். இதில் ரெஃபரன்சஸ் என்று போட்டுட்டு இதில் ஒரு லிங்க் கொண்டு கொடுத்துருக்குறேன். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணினீங்களா உங்களோட உசாத்துண வளங்களை நாங்கள் என்ன மாதிரி கொடுக்க வேணும்ன்றது வேறு, இது இந்த லிங்க்குக்கு போகும். இந்த லிங்க்ல நீங்க கீழே போனீங்கன்னா இதுல ஒவ்வொன்றும் போட்டிருக்கு. அதாவது நீங்கள் ஒரு ஜேர்னல் ஆர்டிக்கிளின் புடுக்கோணும் இந்த மாதிரி என்று பார்க்கணும்டா இதை கிளிக் பண்ணினீங்களா இது உங்களுக்கு இங்க வரும். ஜேர்னல் ஆர்டிக்கிள் வித் அன் ஆர்டிக்கிள் நம்பர் இது எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு எந்த டைப்புக்குள்ள உங்களுக்கு வருகுதோ அந்த டைப்பை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தா
இதுல போட்டிருப்பினும் ரெஃபரன்சஸ் எண்டில் இது மாதிரி தான் ஏபிஎஸ் ஸ்டைலில் எழுதப்பட வேண்டும் என்றது. பந்திக்குள்ள அதாவது டெக்ஸ்டுக்குள்ள நீங்கள் இந்த வடிவத்தில் இதுல ரெண்டு வடிவம் போட்டிருக்குது. உங்களுக்கு இதில் எழுதுறதுலேயும் சிரமம் இருந்தால் நீங்கள் பிறகு கேளுங்க, நாங்கள் வடிவ சொல்லித்தருவோம். இதுதான் உங்களோட ஏபிஎஸ் ஸ்டைலின்ற ஃபார்மேட். உங்களோட டாக்குமெண்ட் வந்து தச்சல வெப்சைட்டா இருந்தா வெப்சைட்டுக்கு இதுல என்ன மாதிரி இருக்கின்றதும் இருக்குது. எல்லாமே இதுல இதுக்குள்ள எல்லா டைப்பும் உள்ளடக்கப்பட்டு இருக்குது. அப்ப நீங்க இதை பார்த்து எடுக்கலாம். ஏதாவது ஆர்ட் ஒர்க் அண்டா என்ன கிளிப் சகலதும் இதுல இருக்கு. ஆன்லைன் கோர்சஸ் முழு விவரங்களும் இதுல இருக்கு. ஃபேஸ்புக்ல இருந்து எடுத்திருந்தா என்ன மாதிரி செய்யணும், இது உங்களுக்கு நார்மலா ரிசர்ச்சுக்கும் உதவும். இப்ப வெப்சைட்ல இருந்து நீங்க எடுத்திருந்தா இதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா வெப்சைட்ல இருந்து இந்த மாதிரி வெப்சைட்டை நீங்க என்ன மாதிரி ரெஃபரன்சஸ் லிஸ்ட்டில் கொடுப்பீங்கள விவரம் போட்டிருக்கு. அப்போ எப்படினா நீங்கள் ஏதாவது ரிசர்ச் செய்யல ஏபிஎஸ் ஸ்டைல்ன்னு சொன்னால் இதோட வெப்சைட்டுக்கு போனீங்களேன்னா முழு எக்ஸாம்பிள்ஸுக்கும் உரிய விவரங்கள் இதில் காணப்படும். அப்போ இதுதான் உங்களோட ரெஃபரன்சஸ் சம்பந்தமான தகவல். நீங்கள் எல்லாரும் ப்ரொஜெக்ட்ஸ் வச்சிருப்பீங்களன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதில் நான் சாம்பிளுக்கு சும்மா ஒரு இங்கிலீஷ்லேயே ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எடுத்து நான் சும்மா காட்டுறேன், மிஸ்ஸும் ஒன்று காட்டுவேன் நினைக்கிறேன். இது இஃப்லா சைட்டில் இருந்து எடுக்கப்பட்டது. இதில் போட்டதின்படி இது எப்படி எங்களை மாதிரி பிரித்து பிரித்து போடலைனாலும் இப்போ இதில் சொல்லி நம்ம என்னென்னா இப்போ பிளைண்டான ஆக்களுக்கு நியூஸ் பேப்பரை என்ன மாதிரி ரீட் பண்ணலாம்ன்றதுக்கு ஆஸ்திரேலியாவில் செய்த ஒரு ப்ரொஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணி காட்டியிருக்கிறோம் இதில். அதாவது அதில் முக்கியத்துவமாக முதல் சொல்லுகிறோம் டிசேபிள்டு கம்யூனிட்டிக்கு, அதாவது பிரிண்ட் டிசேபிள்னு சொல்லிடுறோம், அதாவது பிரிண்டை வாசிக்க முடியாத சமூகத்துக்கு நாங்கள் இது செய்யப்பட வேண்டிய அவசியமான உண்டு. அப்போ இதுக்கு வந்து அங்கே விஷன் ஆஸ்திரேலியான்ற ஒரு ஆர்கனைசேஷன் என்ன செய்யுதுன்றா அவை பப்ளிஷர்ஸோட நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுற ஆக்களோட தொடர்பு கொண்டு அவைட்ட அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கி அப்போ அவை ஒவ்வொரு முறையும் நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணினோன்னு ஆட்டோமேட்டிக்காக இதைக்கு கொடுப்பினான். இது அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து அதில் உள்ள படங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, என்னடா படம் வந்து அவைகளுக்கு பார்க்க இல்லாததானேன்றபடியா படம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு டெக்ஸ்டை மட்டும் எடுத்து அந்த பிளைண்டான ஆக்கள் டெக்ஸ்டை கிளிக் பண்ணினா ஸ்பீச், இப்போ நார்மலாக கூகுள்லேயே அது இருக்குதானே, இது ப்ரெசென்ட் பண்ணதும் கொஞ்சம் இல்லைன்னா டெக்ஸ்டை கிளிக் பண்ணின உடனே ரீட் அது அது வாசிச்சு விடும். வாசிக்க இதை கேட்கக்கூடிய விதமாக அதனிடம் ஒரு டிவைஸும் அவையிலே செய்து கொடுக்கணும். பப்ளிக் லைப்ரரிஸிலே அந்த டிவைஸ் அவைலபிளாக இருக்கும். அதே நேரம் பப்ளிக் லைப்ரரிஸ் தேவையிருந்தால் அவைகிட்ட லோனாகவும் அந்த டிசேபிள் பிரிண்ட் டிசேபிள்டு கம்யூனிட்டி லோனாகவும் பெற்றுக்கொள்ளலாம் குறித்த காலத்துக்கு. அவை விருப்பமான பகுதிக்கு தாங்களே கிளிக் பண்ணி நேவிகேட் பண்ணி போகலாம். இப்போ ஸ்போர்ட்ஸ் தான் இன்ட்ரெஸ்டண்டா ஸ்போர்ட்ஸுக்கு அவை டக்குன்னு போகலாம். இல்லை அவை பொலிட்டிக்கல் சம்மந்தமானது பார்க்கணுமெண்டா அதை பார்க்கலாம். இதை ஆட்டோமேட்டட் சிஸ்டமை அவ செய்து வச்சிருக்காங்க. அப்போ டெய்லி நியூஸ் பேப்பர் வந்தால் அந்த சிஸ்டத்துக்குள்ளே போட்ட உடனே அந்த டிசேபிள்டு ஆக்கள் பார்க்கக்கூடிய விதமாக அதுக்கேற்ற முறையில் மாற்றி அவைகளுக்கு செய்யணுமா. அப்போ அவை அந்த ப்ரொஜெக்ட் நல்ல வடிவாக இதில் ப்ரெசென்ட் பண்ணி இருக்கலாம். ஏன் பிளைண்ட் ஆக்களுக்கு ஒரு விஷன் அக்சசிபிள் ஈஸி மே அக்சசிபிள் இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே முக்கியம் என்றபடியாக டிசேபிளான ஆக்களும் தங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்து தங்களோட சாய்ஸில் தாங்கள் இந்த வேர்ல்டில் வாழக்கூடியதாக செய்ய வேண்டியது பப்ளிக் லைப்ரரியில் கடமை என்று சொல்லி நான் முதல் பந்தியில் வடிவா அதன் முக்கியத்துவத்தை சொல்லிடுறேன் சொல்லி இந்த ப்ரொஜெக்டை இதில் ப்ரெசென்ட் பண்ணி இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் நாங்களும் எங்களோட லைப்ரரியில் சின்ன சின்ன ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் செய்திருப்போம். வேறு அவை படங்கள் போட்டுக்கிறோடய அவை சொல்லினா ஹை பிராண்ட் பேண்ட் வித் இன்டர்நெட் கொடுத்து வைலேருந்தா படம் ஒன்றும் இல்லைத்தானே, டெக்ஸ்ட் மட்டும்தானே. அப்போ வசதி குறைஞ்ச ஆக்களும் அதை டக்குன்னு கிளிக் பண்ணி நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக செய்திருக்கிறோம்ண்டு. லோட் அந்த டிவைஸை வந்து லோனாக கொடுக்கலாம். அதாவது இப்போ ஐபேடுகள் மாதிரி ஒரு சின்ன டிவைஸ் இந்த நியூஸ் பேப்பர் பார்க்கறதுக்காக மட்டும் அதை செய்து வச்சிருக்கேன். அப்போ அந்த டிவைஸை லோனை பப்ளிக் லைப்ரரியில எடுக்கலாம் அல்லது பார்க்குறாங்களுக்கு இன்டர்நெட்டும் அப்போ குயிக்காக வைக்க பார்க்கலாம். அது லவுடாக வாசிச்சு விடும். இதை கிளிக் பண்ணுற இடத்தை வாசி இதை கிளிக் பண்ணக்கூடிய விதமாக அந்த டிவைஸ் தயாரிச்சிருக்கிறேன். அது கடைசியாக போட்டிருக்கோம், திஸ் ப்ரோக்ராம்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ரோடர் ஸ்ட்ராட்டஜி டு இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் அக்சசிபிள் இன்ஃபர்மேஷன். இப்போ இது ஒரு சாம்பிள் ப்ரொஜெக்ட்டுக்கு நான் சும்மா போட்டேன். மிஸ் உங்களுக்கு சரியான ஃபார்மெட்டில் இருக்கிற ஒரு சாம்பிள் ப்ரொஜெக்ட் காட்டுவா. இதை விட நீங்கள் மிஸ் மேலாம் செய்து முடிய ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் கதைக்கலாம். வேற எனக்கு இதில் சொல்றதுக்கு வேற முக்கியமாக ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை சொன்னீங்களேண்டா நாங்கள் பிறகு இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். மிஸ் வந்து இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் சம்பந்தமாயும் மற்றது
ஒரு சாம்பிள் ப்ரொஜெக்டும் அந்த இன்ட்ரடக்ஷன் மெத்தடாலஜி ஒப்ஜெக்டிவ் சார்ந்து செய்து காட்டுவா மிஸ் ஒரு கதை இதாங்க.